முதல் பத்து பேர் வரிசையில் உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டால் டாப் ஒன் எம்ஜிஆர், டாப் டூ எம்ஜிஆர், டாப் த்ரீ, டாப் ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென் எம்ஜிஆர். இன்று உட்லண்ட் சிம்போனியில் எம்ஜிஆருடைய ஐந்து சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த நினைத்ததை முடிப்பதன் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு வேணால் இந்த படத்துக்கு தலைப்பு நினைத்ததை முடிப்பவன் என்று இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அந்த படத்திற்கு தலைப்பு நினைத்ததை முடித்தவன் என்று தான் இருந்திருக்கணும். ஏன்னா மக்களிடம் எம்ஜிஆரை போல சாதனையாளர் பட்டியலை எடுத்துக்கொண்டால் உலகில் வேறு எவரையுமே நிகராக குறிப்பிட முடியாது, இது உண்மை. எனக்கு தெரிஞ்சு மட்டுமில்லை, உலக அளவில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க, இன்னும் நடத்தினா இந்த பூமியில் இதுவரைக்கும் பிறந்ததில் டாப் டென்னில் முதல் பத்து பேர் வரிசையில் உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டால் டாப் ஒன் எம்ஜிஆர், டாப் டூ எம்ஜிஆர், டாப் த்ரீ, டாப் ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென் எம்ஜிஆர். ஏன்னா இவருக்கு நிகராகலாம் இந்த பூமியில் இனி ஒருத்தன் பிறந்துட முடியாது. அந்த இறைவனே மனிதனாக பிறந்து உலவினால் ஒழிய ஒரு எம்ஜிஆர் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. எம்ஜிஆர் என்பவர் இறைவன் மனிதனாக அவதரித்தவர் தான். அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இறைவன் ஒரு முறை அவதாரம் கொள்வான், அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு மீண்டும் விண்ணுலகம் சென்று விடுவான். ஒரு நம்பிக்கை இருக்கிறது, மீண்டும் அந்த இறைவன் அவதரிப்பான், அது நடக்கத்தான் போகிறது. இந்த நினைத்ததை முடிப்பவன் படத்தின் வாயிலாக உங்கள் எல்லாத்தையும் மீண்டும் சந்திக்க எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு மக்கள் தலகத்திற்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. இந்த படம் போடுவதற்கு ஒரு பைசானாலும் இன்வெஸ்ட் பண்ணி தன் உடல் உழைப்பால், தன் அறிவாற்றலால், அறிவு உழைப்பால் யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்க அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அவங்க பேர் பட்டியலை சொன்னால் அதுவே பேட்டி நீளமாயிரும், அதனால் அனைவரும் இந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, நன்றி. உங்கள் அமுதகானம் ஆதவன். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஜெயக்குமார் ஒரு பழைய நடிகர், அவங்க வந்து கவர்ச்சி நடிகை, தலைவர் கூட நிறைய படம், ரிச்சாக்காரன் படம், திருடாதா படம் நடிச்சிடலாம். அவங்க வந்து ரெண்டு நாளாக வந்து தந்திக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க, எனக்கு வந்து யாரும் உதவி பண்ணலை, எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. தமிழக முதலமைச்சர் கருணாநிதியே அவங்கள நல்லா தெரியும்னு சொல்கிறாப்பில்ல, இப்போ இருக்கிற முதலமைச்சரும் அவள் பார்வைப்பட்டா சொல்லி ரொம்ப உருக்கமான செய்தி போடுறாங்க. இதே வந்து தலைவரும் ஒரு நடிகர் தான், அதை பற்றி இப்போ மெகா டிவி ஆனந்த ஐயா கேட்டால் தெரியும் நினைக்கிறேன். இப்போ தலைவர் வந்து உயிரோடு இருந்தால் இதுமாரி பழைய நடிகர்களுக்கு எப்படி கருத்து சொல்லுவீங்க? தலைவர் உயிரோடு இல்லாதது இந்த அம்மா ஒருத்தங்களுக்கு மட்டுமா இழப்பு? தலைவர் உயிரோடு இல்லாததுனால ஏகப்பட்டவருக்கு இழப்பு. இன்றைக்கி அவர் மட்டும் இருந்திருந்தால் இன்றைக்கி நாங்கள் அனாதைகள், ஆதரவற்றவர்கள்னு யார் யாரெல்லாம் சொல்லி முணங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஏன்னா மக்கள் தினம் எம்ஜிஆர் யாரையும் அந்த உணர்வோடு விட்டதில்லை. அதான் நான் சொல்லணே, ஒரே ஒரு பதில் தான் முத்தாய்ப்பு. இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, போற்றத்தக்கதா. அறிவாற்றல் மிக்க தலைவர்கள் இந்த உலகில் லட்சக்கணக்கில், ஆற்றல் மிக்க, உழைப்பு மிக்க தலைவர்கள் இந்த உலகில் கோடிக்கணக்கில்,
எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் நிறைவு பெற்ற தலைவர்கள் இந்த உலகில் பல லட்சம் கோடி கணக்கில். ஆனால் என்றும் ஏழை எளிய மக்களை, ஆதரவற்றவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை ஆதரிக்கின்ற ஒரே ஒரு தலைவன் எம்ஜிஆர் மட்டும்தான். அதனால்தான் யாரெல்லாம் தங்களை அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டார்களோ, யாரெல்லாம் தங்களை ஆற்றல்வாதிகள் என்று நினைத்து கொண்டார்களோ, யாரெல்லாம் தங்களை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் என்று நினைத்து கொண்டார்களோ, அவர்கள் எவராலையும் இந்த ஏழை எளிய மக்களை நாடக்கூடிய இந்த ஒரு பண்பு கொண்ட எம்ஜிஆரை வெல்லவே முடியவில்லை, இனியும் வெல்ல முடியாது. உலகில் அனைத்து மக்களும் அன்றும் இன்றும் என்றும் தலை வணங்கி வணங்க வேண்டிய, போற்ற வேண்டிய, துதிக்க வேண்டிய ஒரே தலைவர் மக்களிடம் எம்ஜிஆர் மட்டும் என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். இந்த அமுதகானம் ஆதவன், நன்றி, வணக்கம். எம்ஜிஆரை பத்தி பேசிக்கிட்டே போலாங்க. சமீபத்தில் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து விசாலணி நாசரணி அவங்க ஒரு அணியை வச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சில பேரை சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு எம்ஜிஆருக்கு பங்களிப்பு இல்லையா? எம்ஜிஆர் பங்களிப்பு இல்லாத ஒரு துறையை சொல்லுங்க. எம்ஜிஆரின் பங்களிப்பு இல்லாத துறை, குறிப்பாக இந்த தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் உருவாவதற்கு காரணமே அவர்தான். இந்த ஸ்டண்ட் நடிகர்கள் சங்கம் உருவாவதற்கு காரணமே அவர்தான். இந்த காஸ்டியூமர்கள் சங்கம் உருவாவதற்கு காரணமே அதுதான். உழைப்பவர்கள் அவர்களுக்கென்று ஒரு சங்கம் உருவாக வேண்டும், அவர்களுக்கு பின்னாளில் அந்த சங்கம் நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை கொண்டவரே எம்ஜிஆர் தான் ஐயா. இதில் தென்னிந்திய நடிகர்கள் இல்லை, எம்ஜிஆருக்கு பின்னால் வந்தவர்கள் யாருக்குமே அந்த எம்ஜிஆரின் யோக்கியதை இல்லாததனால் எம்ஜிஆரை தொடர்ந்து இவர்களால் அரசியலும் செய்ய முடியவில்லை, எம்ஜிஆரை தொடர்ந்து இவர்களால் சினிமாவும் செய்ய முடியவில்லை. இன்னைக்கு ஒரு சினிமாவை வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவன் தலைகீழ நிக்கிறான். ஏன் அவ்வளவு கஷ்டம்? நினைத்திய முடிப்பன் படத்தை பாரு, அடிமை பண்ணை பாரு, ஆயிரத்தி ஒரு பாரு, ஒரு சினிமாவை எவ்வளவு சரளமா ஜெயிக்க வைக்கிறாரு. அதுக்கு ஒரே காரணம், சினிமா என்கின்ற சக்தி வாய்ந்த ஊடகம் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்க எல்லாம் ஒரு படத்தை ஹிட் கொடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணு சினிமா பண்ணு, எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணு அரசியல் பண்ணு, எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணு ஒரு மனுஷனாக வாழு. இதுக்கு மேல வந்து விளக்கம் கொடுக்க முடியாது. தென்னிந்திய சங்கத்துக்கு வணக்கம். அப்புறம் இன்னைக்கு நம்ம உட்லண்ட் தியேட்டர்ல புரட்சி தலைவர் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் இது. 1978 வந்த படம் இது. அப்பொழுதே வசூலில் பெரிய சாதனை பண்ண படம் அது. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி மறு வெளியீடாக வந்திருக்கிறது. இருந்தாலும் இப்போது நம்ம அனைத்து சங்கங்களும் சேர்ந்து, அதாவது 5 சங்கங்கள் சேர்ந்து இது முதன் முறையாக ஒரு படம் நாங்கள் போட்டிருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக நிறைய ரசிகர்கள்லாம் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது தொடர்ந்து இனி 2 மாதத்துக்கு ஒரு முறை நடைபெறும். நம்ம ஹுசேன், நம்ம செல்வகுமார் சார், பாஸ்கர் சார், நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதை பண்ணோம். மனோர் சார் ஆளாக்கான போயிட்டுருக்காரு. இனி இது தொடர்ந்து இது இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதை பற்றி நம்ம செல்வகுமார் சார் ஒரு வார்த்தை பேசுவார். ஏன்னா இப்போ நினைத்து ரெடியா, இப்போ அடுத்த ஒரு பக்தரை சந்திக்கிறோம். அவர் செல்வகுமார் பேரரசரர், தீவிர பக்தர். அவர் இப்போ என்ன சொல்கிறார் பார்ப்போம். அண்ணா, அந்த படம் வந்து நினைத்தது விட இந்தியில் மாறுபட்ட படம் சொல்கிறாங்க, அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்? அதில் இந்தியில் யார் நடித்தாங்க? முதல்ல சிடிடிவி ராஜுக்கு வந்து எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை அனைத்து சங்கங்கள் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். இந்தியில் வந்து இந்த படத்தினுடைய பேர் வந்து சச்சா சூட்டா. அதில் ராஜேஷ் கண்ணன் நடிச்சிருக்காரு. அதில் வந்து இந்த கடைசி காட்சி வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இதில் வந்து தாய்மையை முதன்மைப்படுத்தி தாயை வச்சு இந்த படத்தினுடைய இறுதிக்கட்டம் இருக்கும். இது வந்து சென்டிமெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சியை அமைச்சிருப்பாங்க. இது அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒன்று. அது மட்டும் இல்லை, நினைத்த முடிப்பு வந்து 1975 வந்தது. அந்த வருடத்தில் வந்து அதிக வசூல் தந்த படம் மட்டுமல்லாமல் திரையரங்கில் வந்து அரங்கு நிறைந்த காட்சிகளாகவும் மற்றும் தமிழகமெங்கும் வந்து அதிக தியேட்டரில் வந்து 100 நாள் ஓடின படமாகவும் இருந்தது. ஓரியண்டல் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய மற்றொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இது அந்த வருஷத்தில் வந்து வந்த மற்ற எல்லா படத்தோட வசூலை வந்து முறியடிச்சது. இது ஒரு பெரிய மக்கள் திலகம் படம்னாவே வந்து வசூல் சக்கரவர்த்தி தான். இன்றைக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே அவர் தான் நிரந்தர வசூல் சக்கரவர்த்தின்றது இன்றைக்கு நடந்த இந்த கூட்டத்தை கூட பார்த்தாவே தெரியும். அதாவது காலத்தை கடந்து
மதங்களை கடந்து இனங்களை கடந்து ஜாதியை கடந்து அனைத்து தரப்பினால் நேசிக்கப்பட்ட மாபெரும் மக்கள் தலைவன் புரட்சி தலைவன் பொன்மலை செம்மல் எங்கள் தங்கம் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே என்பதை இங்கு இந்த நினைத்து முடிப்போன் படத்துக்கு வருகை தந்த மக்களே சாட்சி என்று கூறிக்கொண்டு நான் எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, ஒரு புது படத்துக்கு இல்லாத கூட்டம் இருக்குது. அந்த வீடியோ நான் எடுத்துட்டேன். நான் டீ சாப்பிட வந்தாங்க, அந்த கூட்டத்தை நான் சேர்த்து போடுறேன். ஏன்னா சில பேர் வந்து என்ன ஒரு நாலு பேர் வச்சு நீ எடுக்கிறீங்கன்னு, அந்த கூட்டத்தை நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி சென்னை தமிழ் ட்ரெண்டிங்கில் நோட் பண்ணுங்கள். நிச்சயமாக தெரியும், ஒரு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இன்னொரு பக்தரை சந்திக்கிறேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். முதல்ல ராஜிக்கு பிறந்தநாள். சிசிடி ராஜி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திரைப்படம் நினைத்ததின் படிப்பெண் புரட்சி தலைவரின் படம். நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இந்த சென்னையில் இயங்கும் எம்ஜிஆர் சங்கங்களின் சார்பாக இணைந்து செயல்பட்டு அனைவருக்கும் இலவசமாக திரைப்படம் மட்டுமல்ல இடைவேளையில் தேநீர் சிற்றுண்டி எல்லாம் இலவசமாக கொடுக்கிறோம். இதை நாங்கள் ஒரு பெருமையாக ஒரு கடமையாக செய்து கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவரை பற்றி இந்த பேச வேண்டுமென்றால் ஒரு நாள் அல்ல, ஒரு ஜென்மம் பற்றாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்திய திரைப்பட வரலாற்றில் இரட்டை வேடமிட்டு நடித்த நடிகர்களில் புரட்சி தலைவரை போல் யாருமே நடித்ததில்லை. 18 படங்களில் புரட்சி தலைவர் அவர்கள் இரட்டை வேடமிட்டு நடித்திருக்கிறார். அதாவது புரட்சி தலைவருடைய ஒரு படம் தமிழகத்தில் ரிலீஸ் ஆனால் அந்த தமிழகமே திருவிழா கோலம் போல் இருக்கும். அதே போல் அவர் இரட்டை வேடமிட்டு நடந்தால் இரட்டை திருவிழா போல் இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் அன்றும் சரி இன்றும் சரி இனி என்றும் சரி புரட்சி தலைவரை வரவேற்பார்கள். இது நிச்சயமான உண்மை. அதற்கு இங்கே ஒரு சில சங்கங்கள் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வருங்காலங்களில் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவருடைய சங்கங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் இதைவிட பன்மடங்காக கூட்டம் பெருகும். இதில் மனமாச்சரியத்தை கலைந்து அனைவரும் ஒன்றிணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சமீபத்தில் வந்து இது டிஜிட்டல் படம் தானே, இது டிஜிட்டல் படம் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி முதல் மரியாதை ஒரு டிஜிட்டல் படம், இது போட்டியா என்ன? இது போட்டியெல்லாம் கிடையாது. அதாவது இதை வந்து போட்டியாக நினைப்பவர்களுக்கு அது வேண்டாம், வேறு மாதிரியாக இருக்கலாம். புரட்சி தலைவருடைய ரசிகர்களை பொறுத்தவர்கள் பண்பானவர்கள், கண்ணியமானவர்கள், ஒழுக்கமானவர்கள். அடுத்தவர்களை போட்டியாளர்களாக தரக்குறைவான விமர்சனம் செய்யக்கூடாது என்று ஒரு வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டிருப்பவர்கள். அதனால் மற்ற நடிகர்களுடைய போட்டி என்றதுலாம் இதற்கு இடமே இல்லை. நன்றி, அருமையான விளக்கம், அருமையான விளக்கம், அருமையான விளக்கம், ஆழமான கருத்து. இதுமாரி ஆழமான கருத்து சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அது தலைவர் கூட பயணிச்சுக்க வந்தவங்க தான் தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற பக்தர்கள்லாம் வேற, ஆனால் இப்போ இருக்கிற பக்தர் தான் உண்மை. ஏன்னா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறவங்க நிச்சயமாக பக்தர்களே கிடையாது. ஏன்னா அவங்க இன்றைக்கி வந்து படம் பார்க்குற ஒருத்தர் கூட வரல. எந்த அணியாக இருந்தாலும் சரி, நான் உண்மையாக தான் பேசுவேன். எந்த அணியாக இருந்தாலும் சரி, அது இபிஎஸ் அணி இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் அணி இருந்தாலும் சரி, சசிகலா அணி இருந்தாலும் சரி, எந்த அணியாக இருந்தாலும் சரி, இங்கே ஒருத்தர் கூட இல்லை. கேட்டால் புரட்சி தலைவர் உண்மையான விசுவாசின்றாங்க. அவர் கூட நாங்கள் பயணிச்சிக்க வந்திருந்தேன், இல்லவே இல்லை. அடுத்த ஒரு நபரை சந்திக்கிறேன். வாங்கண்ணா, உங்கள் பேர் என்ன? ராஜி பிறந்த நாள். எம்ஜிஆர் பாஸ்கர். நீங்கள் சேனல்லாம் பார்க்குறீங்களா? சென்னை தமிழ் டெல்லி பார்க்குறீங்களா? சரி, ராஜி சாருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். சிடிடி சேனலின் உரிமையாளர் ராஜு அவர்களின் பிறந்த நாளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழும் தெய்வம் வள்ளல் எம்ஜிஆர் மனித நேய அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் அனைவரும் இணைந்து 5 சங்கங்கள் இணைந்து தலைவரின் படத்தை திரையிட்டு அகமகிழ்ந்தோம். மக்கள் அனைவரும் வந்தனர். மக்கள் திலகத்தின் உண்மையான ரசிகர்கள் வந்தனர். அனைவரையும் பாராட்டுகின்றோம். அனைவரும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்த படம் என்ன படம் போடலாமா இருக்குது? என்ன படம் ரிலீஸ் ஆகுது டிஜிட்டலில்? அடுத்த படம் வந்து அது நினைத்த இது நீதிக்கு தலைவனங்க, உரிமை குரல். இது ரெண்டும் வந்து டிஜிட்டலில் வந்திருக்கு. இதே நாங்கள் உரிமை குரல் போடல தான் பார்த்தோம். ஆனால் அதனுடைய இது காப்பிரைட் யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியல. ஆனால் டிஜிட்டலில் இருக்குது, ஆனால் காப்பிரைட் யாருக்கிட்ட இருக்குன்னு சரியாக தெரியல. அதனால் அந்த படம் இப்போ போட முடியல. அடுத்து வந்து நீதிக்கு தலைவனங்க தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் போது அதுக்கு அடுத்தபடியாக உரிமை குரல் போடலாம். அதுக்கப்புறம்
தலைவரோட கடைசியாக நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் போடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் இது வரைக்கும் மறு ரிலீஸ் தலைவர் டைரக்ஷன் பண்ண படம் மறு ரிலீஸாக வரல அந்த படம். அதனால் அந்த படத்தை போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக அடுத்த முறை அந்த படம் வரும். ரொம்ப அருமையான விளக்கம். இப்போ இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய சென்னை தமிழ் ரெண்டுக்கு கமிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் கொண்டு ஒன்று போட்டால் எல்லாமே புரட்சித் தலைவரோட கான்செப்ட் தான் வரும். இதில் அரசியலே உள்ளே நாங்கள் நுழைக்கலை இது வரைக்கும். அதனால தான் நம்பர் ஒன் சேனலாக வந்து என்ஓசி சான்று பிரகாரம் என்ன நம்ம சிபிஐ ரிப்போர்ட்டு பிரகாரம் எங்கள் சேனல் தான் முதல் இடத்துல இருக்குது. இது நூற்றுக்கு நேரம் உண்மை. இது வேணும்னா சர்ச் பண்ணி பாருங்கள். வணக்கம். பிஎஸ்